எல்லாருக்கும் ஹாய். நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்ப இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா, லீனா ஜிங் ஜிங் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப ஜிங் ஜிங் சொல்றா, இனிமே நம்ம ஹோட்டல் இருக்குல்ல, அது சீக்கிரமாவே 5-star ஹோட்டல் ஆக போகுது. ஏன்னா இன்னும் 2 நாள்ல நம்ம ஹோட்டல் 5-star ஹோட்டலுக்கு தகுதியானதான்னு செக் பண்றதுக்காக ரிவ்யூவர்ஸ் வரப்போறாங்க. 80% சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா அதுல நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் பாஸ் ஆகிட்டா நல்லதுதான் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்ப இவளும், ஆனா ரிவ்யூ வர யாரு வரப்போறாங்கன்னா தெரியல, அநேகமா குக்குனோட அக்கா வரதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஷியா உள்ள வர. அவ வந்த வேகத்துக்கு, ஏய் லீனா என் அண்ணன் எங்க அப்படின்னு கேட்க, இவ உடனே, ஏய் உன் அண்ணன் எங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்ப அவ, என்ன விளையாடுறியா, எங்க அண்ணன் ஊருக்கு வந்துட்டான்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுத்து நெட்ல போட்டிருக்காங்க, அப்ப கண்டிப்பா அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அப்பதான், என்னது ஜியாங்ஷி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டா. அது மட்டும் இல்ல, அவ வேகமா ஹீரோட வீட்டுக்கு தான் ஓடி போறா. பட் அந்த டைம்ல அங்க கதவு திறக்கிறது யாரோ ஒருத்தர். ஹீரோயினுடனே, அச்சோ இதியாடுறா அப்படின்னு மூலிக்க, அப்போ அங்க உள்ள இருக்கவரும், ஜியாங்ஷி உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம், கண்டிப்பா நீங்க எங்க கூட தான் வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக, ஹீரோயினும் முழிக்கிறாங்க. பார்த்தா அப்ப உள்ள இருந்து ஹீரோவுமே வரான். உடனே ஹீரோயின் உள்ள போய், ஜியாங்ஷி உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்பா அப்படின்னு இழுக்கிறான். அப்ப இவன், சரி என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு கேக்குறான். உடனே இவ, இல்ல நீ இவ்வளோ தூரம் இங்க இருந்து வந்திருக்க, அதனால நீ என்னோட ஹோட்டல்லே வந்து ஜாயின் பண்ணிக்கோ ஏன் அப்படின்னு கேட்க, உடனே அவன், ஓ நீயும் இதை கேட்க தான் வந்தியா, காலையில இருந்து இதே கேள்வியை கேட்டுட்டு எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க தெரியுமா, ஆனா கவலைப்படாத நான் அவங்க யாரு கூடயும் ஜாயின் பண்ண மாட்டேன், என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப அவ, இல்ல இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஏன் ஹோட்டல்ல வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. அப்பயுமே அவன், என்னது நீ எனக்கு செஞ்சது எல்லாத்தையுமே மறந்துட்டு மறுபடியும் நான் உன் கூடவே வந்துருவேன் நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்ப அவ, ஏ என்னப்பா இன்னும் அந்த கத்தி மாட்டுற உடலியாப்பா நீ, அது எல்லாமே என் மாஸ்டருக்காக தான் பண்ணுது, ப்ளீஸ் இந்த டைம் நீ என் ஹோட்டலோட வந்து ஜாயின் பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. அப்ப அவன், இல்ல வர முடியாது நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான். அப்ப அவ, ஏய் என்னப்பா என்னோட ஹோட்டலும் ஒரு பெரிய 5-star ஹோட்டல் தான், நீ என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு இழுத்துட்டே இருக்க. அப்ப டக்குன்னு அவன் கிட்ட வந்து, ஆமா ஜிங் ஜிங்கும் ஹோட்டல்ல தானே இருக்கா, அவ உன்கிட்ட சொல்லலையா ரிவ்யூவர்ஸ் வந்து உன்னோட ஹோட்டலுக்கு 5-star பட்டம் கொடுத்தா மட்டும்தான் அது 5-star ஹோட்டல் ஆகும்னு முன்னாடியே சொல்ற அப்படின்னு சொல்ல, இவ எழுந்து, ஓ அப்படின்னா என் ஹோட்டல் 5-star ஹோட்டல் ஆயிடுச்சுன்னா அப்ப நீ அங்க வந்து ஜாயின் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, இவனும், முதல்ல 5-star ஹோட்டலாக மாற்றி காட்டு அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ, அப்படின்னா சரி டீல், நான் 5-star ஹோட்டலாக மாற்றினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீ ஏன் இடத்துல தான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்றா. பட் ஹீரோவோட பிளான் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த கூ இருக்காருல, அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ உன்னோட தாத்தா ஃபேமிலியை சும்மா விடக்கூடாது, அவங்கள சீக்கிரமாகவே நீ அழிக்கணும், ஆனால் உன்னால் தனியாகவே இதை பண்ண முடியாது, அதனால் உன் கூட ஒரு நல்லவங்க இருக்கிறது ரொம்பவே அவசியம், லீனாய் ரொம்பவே நல்ல பொண்ணு, அதனால் இங்கிருந்து போன உடனே நீ லீனாய் கூட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ ஹீரோ அதை பற்றி யோசிச்சுட்டு தான் இப்போ உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க, அவங்க குக்குனோட அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சீக்கிரமாகவே லீனாயோட ஹோட்டலை செக் பண்ணுறதுக்கு நிறைய ரிவ்யூவர்ஸ் போக போகிறாங்க, நீங்களும் போங்க அப்படின்னு சொல்ல, இவ ஸ்டார்டிங்கே கேட்டுட்றா, சரி எதுக்கு அப்படின்னு. அப்பா வரும், இல்ல போன டைம் நான் லீனாய்க்கு ஓட் பண்ண சொல்லி உங்களை அனுப்பினேன், ஆனா இந்த டைம் நீங்க லீனாய ஜெயிக்க விட கூடாது, அவளுக்கு நீங்க 5-star ரேட்டிங் கொடுக்காதீங்க, அதுல அவ பாஸ் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்ல, இவளும் இதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப அவரு, எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு, ஜியாங்ஷி எங்கிருந்து அனுப்பணுங்கிறதுக்காக லீனாயை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான், இனிமே அவ நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்ல, இவங்களும் கேக்குறாங்க, நீங்க இந்த அளவுக்கு பிளான் பண்றீங்களே, உண்மையாவே உங்க ஐடியா தான் என்ன அப்படின்னு கேட்க, இவர் சொல்றாரு, என்னோட பிளான் கடந்த 20 வருஷம் ஊர்லயே ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்க 7 ஃபேமிலி தான் குக்கிங்ல பெஸ்டா இருக்காங்க, ஆனா அவங்க இனிமே பெஸ்டா இருக்க கூடாது, இதுல ஏற்கனவே 3 ஃபேமிலியே சேர்ந்தவங்க இந்த இடத்தை விட்டே போயிட்டாங்க, பேலன்ஸ் இருக்கிறது 4 ஃபேமிலி தான், அதுவும் லீனாயை இங்கிருந்து தூக்கிட்டா இருக்க போறது 3 ஃபேமிலி தான், அவங்களையும் இந்த இடத்துல இருந்து நான் அனுப்ப போறேன், மறுபடியும் புதுசா வேற குக்கிங் ஃபேமிலியை நானே பெஸ்டா கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஏதோ ஒரு பிளான்ல இருக்கான், அது என்னன்னு சரியா தெரியல. அண்ட் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க, ஹீரோயின் கட்டையெல்லாம் நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுட்டு, அவ்வளோதான் இன்னையிலேருந்து யார் ரிவ்யூவர் வராருன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நிற்க. அப்போ ஜிங் ஜிங்கும், வர்றவங்க நமக்கு பாஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு தயங்குறா. அப்போ ஹீரோயின், நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு அந்த பட்டம் கிடச்சிரும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் சமைக்கும் போது பக்கு பக்குன்னு இருக்குது, ஏன்னா வர்ற ரிவ்யூவர் நான் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லாமலேயே அவர் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாராம்.
ஸோ வரப்போகிறது யார் யார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாரையும் ஊத்து ஊத்து பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. உடனே ஜிங் ஜிங்கும் கிட்டே வந்து, ஏம்மா என்கிட்ட யாரோ சொன்னாங்க செய்யறதை ஒழுங்காக செஞ்சால் எல்லாம் கரெக்டாக நடக்கும்னு, அப்படி சொன்னவங்களே இப்போ தலையை பிச்சிட்டு இருக்காங்களேம்மா அப்படின்னு கேட்கும் போது, டக்குன்னு அந்த இடத்துக்கு குக்கூன் இருக்கான்ல அவன் சைலண்ட்டாக வரான். உடனே ஹீரோயின் கிட்டே போய், என்ன குக்கூன் இப்போ தான் இங்கே வர சான்ஸ் கிடச்சிதோ, சரி நீ வேணும்னா கடையில் வந்து ஜாயின் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்க, அவன் ஒன்றும் பேசாமல் மெனுவையே பார்த்துட்ருக்கான். அப்போ அவ, டே இது நீ ரெடி பண்ண மெனு தாண்டா, இது என்ன இவ்வளோ நேரம் நீ பார்க்குற அப்படின்னு கேட்க, அப்போ அவன் பாட்டுக்கு, சரி நான் சொல்கிற டிஷ்ஷெல்லாம் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ஒன்றும் புரியல, டேய் உனக்கு தலையில் அடிபட்டு பழசுலாம் மறந்து போச்சா என்ன, என்னடா நீயும் என் அப்பா மாதிரி வளரிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஜிங் ஜிங்க்கு புரிஞ்சிருது. உடனே அவள் ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து, ஏ லூசு உனக்கு புரியலையா, குக்குன்னு தான் வந்திருக்க ரிவ்யூ வரணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் அவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஊ அப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக போய் குக்குனுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் காட்டுறாங்க, ஷியூ வந்து இப்போ ஹீரோவை போய் மீட் பண்ணுறா. அப்போ ஹீரோ சரியாக பேசவே மாட்டுறாரு. இவர் துருவி துருவி கேட்குறா, அண்ணன் நீ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த ஊருக்கு வந்திருக்க, அடுத்து எந்த ஹோட்டல் கூட போய் சேர போகிற, முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, இவன் இன்னும் முடிவு பண்ணலன்னு உட்காந்துருக்கான். அப்போ அவ, இல்லையே உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே, ஒருவேளை புதுசாக ஏதாவது ஹோட்டல் நீயே ஓப்பன் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, அப்போ அவன் அப்படியும் சொல்லலான்னு உட்காந்துருக்கான். உடனே அவ, அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு நான் தான் செஃபாக இருப்பேன், அண்ணன் என்னை சேர்த்துக்கோனே அப்படின்னு சொல்ல, அப்பயுமே அவன், கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, என்கிட்ட இப்போதைக்கு சரியா எந்த ஐடியாவும் இல்லை, அதனால கொஞ்சம் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறான். தென் இப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் கடை முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ பின்னாடிலேருந்து குக்குன் வேகமாக சிரிச்சுட்டே ஓடி வரான். பட் ஹீரோயின் அப்படியே அவனை திருப்பி போட்டுட்டு, ஏன்ப்பா நீ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மெமரி லாஸ் வந்த மாதிரி நடந்துக்கிட்டியே, இப்போ உன் ஞாபகம்லாம் திரும்ப வந்துருச்சா அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் எழுந்து, ஐயோ என்ன என்ன இப்படி போட்டு அடிக்கிற, எனக்கு கை காலெலாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல, அவளும் சிரிச்சுட்டே, உனக்கு இதெல்லாம் தேவைதான், சரி எங்கள் ஹோட்டலை பற்றி ரிவ்யூ எடுத்தியே, எங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்த, ஒரு 80 கொடுத்துருப்பியா அப்படின்னு கேட்க, இவன் சிரிச்சிட்டேன், கவலைப்படாத உனக்கு நான் 93 மார்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீ இதில் பாஸ் ஆகிடுவ அப்படின்னு சொல்ல, அப்போ அவ, பார்ப்போம் மொத்தமாக 3 ரிவ்யூவர் வருவாங்க, இப்போ நீ ஒரு ஆள் தானே பாஸ் கொடுத்துருக்க, பேலன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், பட் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக எனக்கு அந்த பட்டம் கிடச்சிருந்தான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கா. பட் அப்பா அவன், இல்லை அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நிறைய பேர் நீ பாஸ் ஆகவே கூடாதுன்னு நினச்சிட்ருக்காங்க, ஸோ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு அவனுமே வார்னிங் கொடுக்குறான். தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேலேருந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை ஃபாலோ பண்ணுறதையே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் இவங்களோட ஹோட்டலுக்குள்ள தான் வந்து சேரணும், வேறு யார் கூடவும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படியே ஹீரோ எங்கே போனாலும் துரத்தி துரத்தி இதே வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு கூட ஹீரோ எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் அந்த இடத்துல ஜிங் ஜிங்கே உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. தென் இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க வீட்டில் உட்காந்து இந்த ஜியாங்ஷி என்ன செஞ்சால் என் கூட வந்து சேருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது, அப்பா அவங்க அப்பா எதையோ தேடிட்டு இருக்காரு. உடனே இவ, அப்பா என்னதான்ப்பா அப்படி தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவர் உடனே, இல்லைம்மா உங்க அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிங்கு கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ண அந்த ரிங்கை தான் தேடிட்டு இருக்கேன், இதோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலோட புல் டேப் இருக்கும் இல்லையா அதை எடுத்து வச்சிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின், என்னது இது ரிங்கா, அப்பா இதை நீங்கள் கொடுத்ததுக்கு அம்மா உங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அவர் சிரிச்சுட்டே, ஓ அவள் இந்த ரிங்கை வாங்கிக்கிட்டா, ஆனால் என்னை அக்செப்ட் பண்ணிக்காம துறந்து விட்டுட்டா அப்படின்னு சொல்ல, இவன் சிரிச்சுட்டே, எல்லாம் உங்களுக்கு தேவைதான்ப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர், அட சும்மா இருமா, உங்கள் அம்மா வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு கேரக்டர், அவளை ஓகே சொல்ல வைக்க எவ்வளோ நாள் நான் பின்னாடியே சுத்தினேன் தெரியுமா, அவளை ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு எனக்கு 2 ஆணுச்சு, ஆனால் அவள் ரொம்ப நல்லவம்மா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின், அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் என்ன இவ்வளோ கிளியராக பேசுகிறீங்க, அப்படின்னா உங்களுக்கு பழசு எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்கா, அப்பா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு போக, அவர், ஆமாம் நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயினும், சுத்தம் உங்களுக்கு எங்கே சரியாகிறது அப்படின்னு உட்காந்துட்றா. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ அப்படியே திருட்டுத்தனமாக பார்த்துட்டே வெளியே வராரு. அப்போ அவர் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. தென் அப்படியே அவர் காரை நகர்த்தும் போது டக்குன்னு ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறாங்க. இவரும், நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்க, அவங்களோட நீ, இல்லையே நான் சும்மா காற்று வாங்கலான்னு வந்தேன், சரி நீங்கள் எங்கேயோ போகிறீங்க போல், என்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்ல, இவரும் சரி ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. இவ கிட்ட வர அப்போ அவர், ஒரு நிமிஷம் ஏறு, பின்னாடி ஏதோ கருகிற வாட வருது, ஏதாவது பிரச்சனையான்னு போய் பாறேன் அப்படின்னு சொல்ல, இவளும் காருக்கு பின்னாடி வந்துட்டு, ஆ எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இவர் வேகமாக கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. தென் அதோட இவர், அந்த ஊர்லேயே இன்னொரு பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்கும், அந்த ஹோட்டலோட ஓனரை தான் மீட் பண்ண போயிருக்காரு.
ஏன்னா அந்த ஓனர் ஹீரோவை அந்த ஹோட்டலில் ஜாயின் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அதனால தான் இப்போ போய் மீட் பண்ண உடனேயே, நீங்கள் தாராளமாக எங்கள் ஹோட்டலுக்கு செஃபாக வரலாம், நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சைலண்டா, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க, ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் செஃப் ஆனதுக்கப்புறமா வேறு எந்த ஹோட்டல்கிட்டையும் இருக்க கத்தியை பறிக்கணும்னு சொல்லி எந்த போட்டியும் நடத்தக்கூடாது, இது மட்டும்தான் எங்களோட கண்டிஷன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும், என்னது நான் பிரபலமானதுக்கு காரணமே நான் மற்றவங்க கூட போட்டி போட்டு அவங்க கத்தியை எடுக்கிறது தான், ஆனால் நீங்கள் அதையே பண்ண வேணான்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்க, அப்போ அவர், நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் 15 ஹோட்டல்ஸ்கிட்ட மூட வச்சுருக்கீங்க, இப்போ அந்த ஹோட்டலை மூடினவங்க எல்லாருமே உங்கள் மேலே காண்டில் தானே இருப்பாங்க, அதனால தான் சேஃப்டிக்கே இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோவும், இருந்தாலும் என்னை வேறு நிறைய 4-ஸ்டார் ஹோட்டல்லேருந்து கூப்பிட்ருந்தாங்க, அப்படி இருக்கும் போது உங்கள் 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் நான் வந்து ஜாயின் பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்க, அவரும், ஆமாம் நீங்கள் வரணும் தான், ஏன்னா அப்போ தான் எங்கள் ஹோட்டலோட பெருமை ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ கேட்குறாரு. அப்படின்னா சின்ன ஹோட்டல்ஸை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு. இவர் உடனே, சின்ன ஹோட்டல்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, இது வரைக்கும் அவ்வளோ ஹோட்டல்ஸை இழுத்து மூட வச்சு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்க, டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோவோட சித்தப்பா வந்துடுறாரு. அவர் பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு, இவன் ஒரு வீணாக போனவன், இந்த வீணாக போனவன்னு நீ ஹோட்டலில் சேர்த்துக்க போறியா அப்படின்னு சொல்லி கூட இருக்கவர்கிட்டையும் பேச ஆரம்பிக்க, உடனே அவர் எழுந்து, இங்கே பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் ப்ரைவேட்டாக பேசிகிட்ருக்கோம், நீங்கள் யார் இங்கே குறுக்க வந்து போகிற அப்படின்னு கேட்க, டக்குன்னு ஹீரோ அங்கே இருக்க அவரோட சித்தப்பாவை பார்த்து, இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கலாம், பட் நான் உங்களை விட ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்ல, அவர் உடனே, ஜியாங்ஷி உனக்கு இருக்க திமிரி இருக்கே, நீ பார்த்துட்டே இரு, இதனாலேயே உனக்கு நான் ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு காஃபியை எடுத்து ஹீரோ முகத்தில் ஊத்தலான்னு வரும்போது டக்குன்னு ஹீரோயின் நடுவில் வந்துடுறா. உடனே இவர், நீ யாருமா அப்படின்னு கேட்க, அவ சிரிச்சிட்டே, நான் தான் ஹோட்டல் ஆஃப் டஸ்கோட ஓனர், அதோட ஜியாங்ஷியோட பாஸும் கூட அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நேரம் அங்கே ஒருத்தர் இருந்தாருல அவர் அங்கிருந்து போயிடுறாரு. பட் ஹீரோ உடச்சித்தப்பா, ஓ ஜியாங்ஷி நீ இப்போல்லாம் உன்ன மாதிரி லூசராக இருக்கவங்க கூட தான் நீ சேர்ற அப்படின்னு சொல்ல ஹீரோயினும், ஆமாம் நான் லூசர் தான், ஆனால் நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கு, நீங்கள் கொஞ்சம் சுற்றி பாருங்களேன், இப்போ நீங்கள் செய்கிற வேலையை எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, இதை மட்டும் சோஷியல் மீடியாவில் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா, உங்களோட ப்ரெஸ்டேஜ் எல்லாம் அப்படியே காதில் பறந்து போயிடும். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் ஜியாங்ஷிக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், அது எல்லாம் வெளியே சொன்னால் என்னாகும் தெரியும்ல அப்படின்னு கேட்க, உடனே அவர் திணறிட்டே, என்ன ஜியாங்ஷி குடும்ப விஷயத்தெல்லாம் வெளியாளுங்கள்கிட்ட சொல்லி வச்சுருக்க போல பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து போக ஹீரோ உடனே, ஆமாம் நீ எப்போ எனக்கு பாஸ் ஆன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க, இல்லை ஜியாங்ஷி கண்டிப்பாக அந்த 5-ஸ்டார் ரிவ்யூவில் நான் பாஸ் ஆகிடுவேன், அதனால தான் அட்வான்ஸாகவே நான் உன்னோட பாஸ்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் இதெல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் செஞ்சேன், அதுக்காக எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, இவர் உடனே, என்ன இதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவ, ஐயோடா நான் உன்கிட்ட அப்படிலாம் எதுவும் கேட்கல, என்னோட கோட் நனைஞ்சு போயிடுச்சு, அதான் வேற கோட் வாங்க கடைக்கு போகலான்னு உன்னை கூப்பிட வந்தேன், நீ வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து வர்றாரு. அப்போ அந்த கடைக்குள்ளே போனால் அங்கே யாருமே இல்லை, பட் இருந்துமே ஹீரோயின் வேகமாக ஓடி போய், ஏங்க ஓடியா ஓடியா நான் புது ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கு என்னோட அளவு எல்லாத்தையும் அளந்து கொடு அப்படின்னு டேப்பை கையில் கொடுக்க இவனும் முழிச்சுக்கிட்டே அப்படியே அழக்கிறான். அப்போ அவன் கேட்குறான், நான் எதுக்கு உன் ஹோட்டலில் வந்து சேரணும், உன் மேலே பரிதாபப்பட்டா அப்படின்னு கேட்க, அப்பாவ, இல்லை எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதுக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு சொல்ல அவன் உடனே, ஓ அப்படின்னா மேடம்கு இப்போ என்னோட தேவை இருக்கிறதால என்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னு அங்கேருந்து போக டக்குனே போய் ஹக் பண்ணிட்டு, இருப்பா உன் ட்ரெஸ்ஸோடதையும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மெஷர் பண்ணிட்டே, நான் கண்டிப்பாக அந்த ரிவ்யூவில் பாஸ் ஆகிடுவேன், பாஸ் ஆனதுக்கப்புறமா உன்கிட்ட அந்த பிளானை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கடையோட ஓனர் அந்த இடத்துக்கு வர ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தென் ஹீரோ கார் எடுத்துகிட்டு அப்படியே தனியாக வரும்போது அங்கேருந்து அவன் அண்ணன் ஓடி வந்து திட்டுறான், ஏ ஜியாங்ஷி நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, நம்ம குடும்ப விஷயம் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னியா, என் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க ஜியாங்ஷியும், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். உடனே இவர், தயவு செஞ்சு எங்கள் அப்பா கிட்டேருந்து தள்ளிடு இல்லைனா உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக ஜியாங்ஷி வேகமாக ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். இந்த டைமில் ஹீரோயின் அவங்க ஹோட்டலை மூடிட்டு வந்துட்டே இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க ஹோட்டல் கண்ணாடி எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு ஹீரோயினையும் அடிக்கணும்னு வேகமாக வர்றாங்க அந்த இடத்துக்கு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய் பாய்.